Hello everyone, I'm Dr. Ganesh, oral medicine and radiologist. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாய் துர்நாற்றம் பேட் ஆர்டர்னு சொல்லுவோம். அது நிறைய காரணங்கள்னால வருது. அது என்னென்ன காரணங்கள்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்க்கும்போது வாயில் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து பல்லில் ஃபஸ்ட்டு ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முதல் ஃபஸ்ட்டு தீர்வு பல்லில் பிரச்சனை இருக்கா, பல்லில் காரை இருந்தாலும் பல்லில் சொத்தை இருந்து ஒரு சீல் பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வாய் ஸ்மெல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டு க்ளீனிங்கோ இல்லைன்னா வந்து ஈர சிகிச்சையோ என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வாய் ஸ்மெல்லேருந்து குணமடைஞ்சிடலாம். ஆனால் இந்த வாயில் இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் வாய் ஸ்மெல்லுக்கு காரணம் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, நான் நல்லா தான் பல் வளர்க்குறேன் ஆனால் வாயில் ஸ்மெல் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்னென்ன நோய் என்னென்ன ஸ்மெல் வரும், ஒரு ஒரு விதமான நோய்க்கும் ஒரு ஒரு ஸ்மெல் இருக்குது, அது என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த வாயில் ஸ்மெல் வரும். அந்த சுகர் இருக்கிறவங்க வாயில் ஸ்மெல் எப்படி வரும்னா ஒரு பழச்சாறு ஸ்மெல் வரும், அதாவது ஃப்ரூட்டி ஆர்டர். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் என்னென்னா இந்த அசிட்டோன்றது வந்து வாயில் அதிகமாக இருக்கும். அசிட்டோன்றது உடம்பில் அதிகமாக தங்கி அது வாய் வழியாக அந்த ஸ்மெல் வர்றதை தான் வந்து நம்ம அந்த ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை தான் நம்ம வந்து ஃப்ரூட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்டி ஆர்டர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரூட்டி ஆர்டர் இருக்கும், அதாவது பழ ஸ்மெல் வர வாயில் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் செக் பண்ணி அந்த டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது இந்த அசிட்டோன் லெவல், அதாவது பாடியில் இருக்கிற கீட்டோ அசிடோசிஸ் லெவல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மெல் தீர்வாயிடும். அடுத்து ரெண்டாவது சைனசைட்டிஸ் பிரச்சனை, அதாவது மேக்ஸிலரி சைனஸ்ன்னு இருக்குது, அந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால வாயில் ஸ்மெல் வரும். இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறனால வாயில் ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சைனஸ் பிரச்சனையை தீர்க்கும் போது இந்த வாய் துர்நாற்றம் கம்மியாகும். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்கும்போது இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குடலில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தடை இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாயில் ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஃபீக்கல் ஆர்டர்னு சொல்லுவோம். ஃபீக்கல் ஆர்டர்னால் மலை ஸ்மெல், அந்த ஸ்மெல் வந்துருந்தா இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனால தான் இந்த மாதிரி வந்து ஃபீக்கல் ஆர்டர், அதாவது மலை ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. ஸோ மலை வாசனை வருதுன்னு குடல் பிரச்சனையை சரி பண்ணால் இந்த ஸ்மெல் பிரச்சனையும் சரியாயிடும். அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்கும்போது நுரையீரலில் லங் ஆப்சஸ் ப்ராங்கெக்டேசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நுரையீரலில் பிரச்சனை இருக்கும்போது வாயில் ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் எந்த விதமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மெல் வந்து ஒரு அழுகின ஸ்மெல், அதாவது பியூட்ரிஃபைடு அழுகின ஒரு டீகம்போஸ் ஆன ஒரு மெட்டீரியல் என்ன ஸ்மெல் வருமோ, அதாவது அழுகின ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாயிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்போது நம்ம வந்து இந்த சுவாசம் வரும்போது நம்ம இந்த லங் பிரச்சனையை, அதாவது நுரையீரல் பிரச்சனையை தீர்க்கும் போது இந்த ஸ்மெல்லும் தீர்ந்துவிடும். அடுத்து புளிச்ச ஏப்பம், இந்த புளிச்ச ஏப்பம் எப்போ வரும்னா நம்ம அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புளிச்ச ஏப்பம் புளிச்ச ஏப்ப ஸ்மெல் வரும். இந்த அஜீர்ணத்தை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அஜீர்ண கோளாறை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த ஸ்மெல்லு வந்து விலகிடும். அடுத்து அழுகின முட்டை வாசனை, இது எதில் வரும் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ், அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது குடலில் இருக்கிற இறைப்பையில் இருக்கிற கண்டென்ட், அதாவது சாறுகள் வந்து நம்ம உணவு கழ வழியாக வெளியில் வரும்போது தொண்டை வழியாக வரும்போது எடுத்துகிட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்மெல் வரும். ஸோ இதுக்கு தீர்வு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்மெல் வராது. அடுத்து ஃபிஷ்ஷி ஸ்மெல் ஆர் அமோனிக்கல் ஆர்டர், இந்த ஸ்மெல் எப்போ வரும் அப்படின்னா நம்ம கிட்னியில் பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ஸ்மெல் ஃபிஷ்ஷி அதாவது மீன் ஸ்மெல் இல்லைன்னா வந்து அமோனிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அமோனியா ஸ்மெல் வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்னி பார்த்தோன்னா நம்மளோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியே கொண்டு வர ஒரு உறுப்பாக இருக்குது. ஸோ கிட்னியில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பாடியில் தங்குறனால அது நம்ம வாய் வழியாக அந்த ஸ்மெல், இந்த ரெண்டு ஸ்மெல்லில் ஏதாவது ஒரு ஸ்மெல் அமோனியாவோ இல்லைன்னா ஒரு மீன் ஸ்மெல்லோ, அதாவது ஃபிஷ்ஷி ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கிட்னி பிரச்சனை என்னன்றது முன்கூட்டியாக பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்மெல்லும் விலகிடும் வாயை விட்டு. அடுத்து பிரெட் வாசனை வாயில் எப்போ வரும்னா டைஃபஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது, அதாவது அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நமக்கு வந்து வாயில் பிரெட்டோட ஒரு வாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட், அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்மெல்லு க்யூர் ஆகிடும்.
அடுத்து புளிச்ச பிரெட், அதாவது புளிச்ச பிரெட் வாசனை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் விட்டமின் டிஃபிஷியன்சி, அதாவது விட்டமின் B3 லெவல் குறையும் போது பெலகிரான்னு சொல்லுவோம் அந்த நோயை. ஸோ இந்த நோய் இருக்கும் போது உங்களுக்கு வாயில் வந்து புளிச்ச பிரெட் வாசனை வரும். ஸோ இந்த விட்டமின் டிஃபிஷியன்சியை சரி பண்ணும் போது இந்த வாய் ஸ்மெல் வந்து குறமடையும். அடுத்து இத்தனை விதமான காரணங்கள் பார்த்தோம். ஸோ வாய் துர்நாற்றம்ன்றது வாய் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, அது உடல் சம்மந்தது. ஒரு ஒரு நோய்க்கு ஒரு ஒரு விதமான வாயில் வந்து ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இந்த ஸ்மெல்லை வந்து நம்ம அந்த உடல் பிரச்சனையை தீர்க்கும் போது இந்த வாயில் இருக்க ஸ்மெல்லும் தீர்வாகும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாயில் ஸ்மெல் அடிக்கடி சில பேருங்களுக்கு வரும். இதுக்கு காரணம் எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனை வருது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி குடிக்காதனால, அதிகமாக தண்ணி குடிக்காதனால உடம்பு டீஹைட்ரேட் ஆகிறனாலையோ, இந்த ரெண்டு காரணங்கள்னால உங்களுக்கு வந்து வாயில் வந்து ஸ்மெல் வரும். ஸோ இது அப்பப்போ தான் வரும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஸ்மெல் வருது வாயில் அப்படின்னா, இது ஒரு மேஜர் காரணமாக இருக்கும். அதிகமாக தண்ணி குடிக்க குடிக்க இந்த ஸ்மெல் வர்றது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நாக்கில் பிரச்சனை இருக்கிறனால நமக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.